HTTPS அப்படின்னா என்னன்றதை பற்றி இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். HTTP அப்படின்னா என்ன? ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா, அந்த டேட்டா என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுற ப்ரோட்டோக்காலாக இந்த HTTP நம்ம யூஸ் பண்ணுறோம். HTTP கண்டுபிடிச்சது யாருன்னா, டிம் பெர்னர்ஸ்-லீ. வேர்ல்டு வைட் வெப்ன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வேர்ல்டு வைட் வெப்பை கண்டுபிடிச்சது இந்த டிம் பெர்னர்ஸ்-லீ தான். இந்த ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது OSI லேயரோட 7th லேயர், அதாவது அப்ளிகேஷன் லேயரில் ரிசைட் ஆகக்கூடிய ஒன்று. இந்த HTTP அப்படின்றது தான் டேட்டா கம்யூனிகேஷனோட ஃபவுண்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, TCP/IP ப்ரோட்டோக்கால் அதை பேஸ் பண்ணியிருக்கு. இது மூலமாக நீங்கள் இமேஜஸ், வீடியோஸ் ஆடியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும், HTTP அப்படின்றது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் அப்படின்றது மாதிரி அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் அப்படின்னா என்ன? நீங்கள் வந்துட்டு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தான் வந்து கிளைண்ட், நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் google.co அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல கிளைண்ட்டாக இருக்கிற உங்கள் ப்ரௌசர் சர்வராக இருக்கிற கூகுளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும், HTTP ரெக்வஸ்ட். அந்த ரெக்வஸ்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த HTTP ரெக்வஸ்ட்ன்றது ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் லைன் சொல்லி ஒரு விஷயம் இருக்கும், அடுத்தது ஹெட்டர்னு ஒன்று இருக்கும், அடுத்து பாடினு ஒன்று இருக்கும். இந்த ரெக்வஸ்ட்டில் என்ன இருக்கும்னா, ஸ்டார்ட் லைனில் மெத்தட், என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி கால் பண்ணுறீங்க அப்படின்றது, அதாவது கெட்டா, போஸ்ட்டா, டெலிட்டா, அந்த மாதிரியான மெத்தட்ஸ் அங்கே ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்தது HTTP வெர்ஷன், அதாவது ஸ்டார்ட் லைன்ற ஒரு இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் இருக்கும், அடுத்தது அதுக்கான வெர்ஷன் இருக்கும், HTTPயோட வெர்ஷன் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட்டர்ஸ். ஹெட்டர்ஸில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், ஹோஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அடுத்தது பாடி. பாடியில் ரெக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாடியில் எதுவுமே இருக்காது. ஸோ இப்படி தான் ஒரு ரெக்வஸ்ட்டை உங்கள் ப்ரௌசர் ஒரு சர்வருக்கு அனுப்பும். அப்படி அனுப்பும்போது அங்கே இருக்க அந்த அதர் சைட் சர்வர் இருக்கு இல்லையா, அது உங்களோட ரெக்வஸ்ட்டை ரீட் பண்ணும். நீங்கள் உங்கள் ரெக்வஸ்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் எந்த பேஜை ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத சர்வர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண அந்த வெப் பேஜை உங்களுக்கு ரெஸ்பான்ஸை திரும்ப கொடுக்கும். திரும்ப இந்த ப்ரௌசர் அந்த ரெஸ்பான்ஸை வாங்கி உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸை ரெண்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு வெப் பேஜாக உங்கள் கண் முன்னாடி காமிக்கும். இப்படி தான் HTTP ஒர்க் ஆகுது. இந்த HTTP அப்படின்றது வந்து ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் இதுக்கு முன்னாடி வந்த ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி, முன்னாடி வந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்காது, ஒவ்வொன்றுமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று அனுப்பியிருக்கேன், அது வந்ததுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் நான் திரும்பி அடுத்த ரெக்வஸ்ட், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் பண்ணுறது எல்லாமே இண்டிபெண்ட்டாக, முன்னாடி எது வந்ததோ வரலையோ அதெல்லாம் உங்களுக்கு தேவை, நீங்கள் ரெக்வஸ்ட்டை அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. இந்த HTTP ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த ரெக்வஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்றது சொன்னேன். இப்போ HTTP ரெஸ்பான்ஸில் என்ன இருக்குன்னா, அதே மூன்று விஷயங்கள் தான் இருக்கும். ஸ்டார்ட் லைன், ஹெட்டர்ஸ் அண்ட் பாடி, இது மூணு தான் இருக்கும். இந்த ஸ்டார்ட் லைனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு HTTP வெர்ஷன் இருக்கும். அடுத்ததான் ஸ்டேட்டஸ் கோட், அதாவது உங்கள் ரெக்வஸ்ட்டு சர்வர் அட்ரஸ் பண்ணுச்சு இல்லையா, அந்த அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ். அதாவது உங்கள் ரெக்வஸ்ட்டை நான் சர்வர் நான் வாங்கிக்கிட்டேன், இப்போ நான் தான் சர்வர் அப்படிங்கும்போது நீங்கள் அனுப்பின ரெக்வஸ்ட்டை நான் வாங்கி நீங்கள் அனுப்பின ரெக்வஸ்ட் எனக்கானது தான் ஓகே, எனக்கு அது எந்த பிரச்சனை இல்லை சார், நான் உங்கள் வெப்பேஜை நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னா 200 ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டேட்டஸ் கோட் ரிட்டர்ன் பண்ணுவேன். இதுவே நீங்கள் கேட்ட அந்த நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண அந்த பேஜ் கிட்டே இல்லை அப்படிங்கும்போது நான் 404 அப்படின்ற ஸ்டேட்டஸ் கோட் வச்சுருக்கேன். 404 நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 404 அப்படின்றது பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஆப். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு பேஜ் சர்வரான என்கிட்ட அது கிடையாது அப்படின்றதுக்காக அந்த பேஜ் அந்த ஸ்டேட்டஸ் கோட் நம்ம சொல்லுவோம். அடுத்தது அது மாதிரி வேறு என்ன பார்த்தீங்கன்னா, 403 இருக்குது, ஃபார்பிடன் ரெக்வஸ்ட் அந்த மாதிரி. அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இல்லை, அந்த வெப்பேஜை பார்க்குறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்றது சொல்கிறது 403 அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் HTTP ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகுது, அந்த ரெக்வஸ்ட்டுக்கு சர்வர் படிச்சுட்டு அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அந்த ரெஸ்பான்ஸை திரும்ப கொடுக்குது. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, HTTPயில் இருக்க அந்த பிரச்சனை செக்யூரிட்டி. HTTPன்றது யார் வேணாலும் HTTP மூலமாக சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட்டையோ இல்லை சென்ட் பண்ணுற டேட்டாவை யார் வேணாலும் பார்க்க முடியும், படிக்க முடியும். அதை வந்து மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன் இன் த மிடில் அட்டாக்னா, நீங்கள் கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிடும்போது அது ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் என்ன டேட்டா சென்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ரீட் பண்ணுறது தான் மேன் இன் த மிடில். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு HTTPக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTTPSன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. HTTPS அப்படின்றதுன்னா சிமிலர் டு HTTP, பட் ஒன் திங் இஸ் செக்யூர்.
HTTPS-ல HTTP Hypertext Transfer Protocol Secure. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அஸ் HTTP, அதே மாதிரி கிளைண்ட் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க, அதை சர்வர் ரீட் பண்ணுவாங்க, அந்த சர்வர் அதுக்கான ரெஸ்பான்ஸை திரும்பி கொடுப்பாங்க. இதில் செக்யூரிட்டின்றது எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, HTTP-ல போகும்போது டேட்டா வந்து யார் வேணாலும் நடுவில் வந்து ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ரீட் பண்ண முடியிற டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி, யாரும் ரீட் பண்ண முடியும், யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு அந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி அப்படி சென்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே நடுவில் இருந்து அந்த டேட்டா படிக்க முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக முடியும், பட் இட் நாட் பி ஏ பிளைன் டெக்ஸ்ட், இட் பி ஏ சைஃபர் டெக்ஸ்ட். அதாவது கோட் வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கும், அந்த டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களால் அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்தாலும் அதை உங்களால் டீக்ரிப்ட் பண்ண முடியாது. அந்த டீக்ரிப்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த செக்யூரிட்டி மெக்கானிசம் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா SSL. அதாவது SSL அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் சாக்கெட் லேயர். இந்த SSL தான் அந்த HTTPS-ல இருக்க S-ஐ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ SSL சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு ஒரு 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 ஐடென்டிட்டி கார்டு மாதிரி. அதாவது நீங்கள் SSL சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா, இருக்குது உங்கள் சைட்டில் வந்து HTTPS-ஓட SSL சர்டிஃபிகேட்டோட இருக்குது அப்படின்னா, கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது சர்வர் அந்த கிளைண்ட்டோட SSL சர்டிஃபிகேட்டை செக் பண்ணும். அந்த இது சர்டிஃபிகேட்டை செக் பண்ணி, இது வேலிடான கிளைண்ட் தான், இந்த கிளைண்ட் தான் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கு அப்படின்றத நான் கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ஷேக் நடக்கும். அந்த ஹேண்ட் ஷேக்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஷேக்ன்றது என்னென்னா, இந்த கனெக்ஷன்லாம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, இப்போ வந்து நான் என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் அந்த ஹேண்ட் ஷேக். அப்போ ஹேண்ட் ஷேக் அப்போ நான் என்ன ப்ராசஸ், என்ன எதை யூஸ் பண்ணி நான் என்கிரிப்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத கிளைண்ட்டும் சர்வரும் டிசைட் பண்ணி திரும்பி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது திரும்பி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி கிளைண்ட் வந்து சர்வருக்கு டேட்டா அனுப்பும்போது, அப்போது டிசைட் பண்ண அந்த என்கிரிப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டாவை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எந்த எப்படி என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அதை வந்துட்டு அது எப்படி எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒன்று அதுக்கு ஒரு விஷயம் இருக்காது, என்னென்னா பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ, இதெல்லாம் வச்சு பண்ண முடியும். என்ன அப்படின்னா, கிளைண்ட் கிட்டே இருக்கிறது பப்ளிக் கீ, சர்வர் கிட்டே இருக்கிறது ப்ரைவேட் கீ. இந்த ஹேண்ட் ஷேக்கை பண்ணும்போது எப்படி என்கிரிப்ட் பண்ணுறது முடிவு பண்ணதுக்கப்புறம், கிளைண்ட் அந்த பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணும், அந்த என்கிரிப்ட் பண்ணி டேட்டா அனுப்பும் இல்லையா. பப்ளிக் கீன்றது பேரில் இருக்க மாதிரி யார் வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும், யார் வேணாலும் அது கேட்டால் யார் கேட்டாலும் அந்த பப்ளிக் கீ கிடச்சிடும். அந்த மாதிரியான விஷயம் அதை வந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது சர்வர் கிட்ட தான் அந்த ப்ரைவேட் கீ இருக்கும். நீங்கள் என் பப்ளிக் கீ மூலமாக என்கிரிப்ட் பண்ண ஒரு டேட்டாவை ப்ரைவேட் கீ மூலமாக மட்டும்தான் டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரைவேட் கீன்றது ரொம்ப செக்யூராக சர்வர் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ யாராலையும் இப்போ நீங்கள் என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை படிக்க முடியாது. இப்படி தான் HTTPS ஒர்க் ஆகுது. இது மூலமாக மேன் இன் த மிடில் அட்டாக் நடந்தாலுமே, அவங்களால அந்த டேட்டாவை எடுத்தாலுமே, அவங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ அந்த சைஃபர் டெக்ஸ்ட் தான். அவங்களால அது என்ன டேட்டா போகுது வருதுன்றத பார்க்க முடியாது. ஓகே, இதுதான் HTTP HTTPS-க்கு உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.